இந்த கூட்டத்தில் எப்படின்னா, இந்த பாரு உன் பையன் இந்த ட்ரெயினில் எப்படி சென்னைக்கு போகணும்னு நம்பிக்கை இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் மூக்கு மேலே கோவம் வந்ததுன்னா உன் அண்ணனுக்கு கண்ணு காது எல்லாம் கோவம் வரும். தம்பி சாரி, அவனை குறை சொல்றதுலயே இருங்க. இந்த ட்ரெயினில் அவனை அனுப்பலனா உன் அண்ணனுக்கு யார் பதில் சொல்றது? வந்துருவாங்க, நான் தான் சொல்றேன்ல. எப்போ இந்த ட்ரெயின் போனது அப்புறமா? என் பிள்ளைய பத்தி எனக்கு பாரு, சிக்னல் போட போறோம். கிளம்பிட்டான், கிளம்பிட்டு இருக்கான். இதோ போனாச்சு. ஒரு வழியா உன் மருமகனை ட்ரெயின்ல ஏத்தியாச்சு. ஆமா, நாளைக்கு காலையில சென்னைக்கு வந்துருவான், பிக்அப் பண்ணிக்க. அப்புறம் அவன் கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் கிளப்பிட்ட தெரியுமா? ஒரு விஷயம் தனிச்சிட்டு பேசு. போய் சொல்லிட்டு. ஹலோ அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? விஷ்ணு வந்துட்டு இருக்கான், என் மருமகள்கிட்ட சொல்லிடுங்க. ஹலோ, பாத்து போமா. பிரதர், இங்க பாரு பிரதர், இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாது பிரதர். ஒருத்தனை லவ் பண்ணுவாளுங்க, எவனையாவது கல்யாணம் பண்ணினு ஓடிடுவாளுங்க. இதுதான் ஃபேக்ட். நான் உண்மையா தான் பேசுறேன். பிடிச்சவன் அப்படித்தான் பேசுவான். படிச்ச பொண்ணு தானே நீங்க?
என்ன பண்றீங்க? ஏன் பேரு உனக்கு எப்படி? இது உங்க பிரதர், இங்கெல்லாம் நிக்க கூடாது, உள்ள போங்க. சரி. உங்களை தேடுறாங்களா? சரி வாங்க. ஹலோ. என்ன பாஸ், என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் கூட விட மாட்டீங்க. என்னங்கடா உங்க அக்க போருக்கு அளவு இல்லாம போச்சு. வீடுனா ஓகே, சரி பெருத்துனா கூட பரவாயில்ல. என்னடா இது? சரி நீ உன் வேலையை பார்த்துட்ட, நான் என் வேலையை காட்டுறேன். எடு டிக்கெட்ட. விஷ்ணு 24. ஓகே ஐடி, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கிற. ஆமா பாப்பா கிட்ட கேட்டு. சார் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அவசரத்துல ட்ரெயின் ஏறும்போது டிக்கெட் எடுக்க மாதிரி இருந்துட்டாங்க. அவசரத்துல ட்ரெயின்ல ஏறிட்டே டிக்கெட் எடுக்கல. சரி ஆனா ட்ரெயின் உங்க மேல ஏறிந்தா நீங்களே டிக்கெட் எடுத்திருப்பீங்க. சார் வேணும்னா நான் இவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறேன். பயசு பொண்ணு, நீங்க டிக்கெட் எடுப்பீங்க. அம்மா இங்க வாமா. இந்த இந்த அம்மா பாத்தீங்களா, டிக்கெட் மட்டும் இல்ல தம்பி, கொண்டு வந்த பர்ஸ் பணம் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டு. இதுக்கு எடுப்பீங்களா? நீ வேணா ஹீரோவா இருந்துட்டு போ, நான் வேணா வில்லனாவே இருந்துக்கிறேன். ஏன்னா இன்னும் 30 இயர்ஸ் நான் லீவ் போடாம எவ்வளவு பாக்கணும். சரி சார், ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன். குடு குடு. சார் சேஞ்ச் போய் உக்காரு. ரொம்ப வேக்கிறது, நான் விசிறுண்டே இருக்கட்டுமா? வாயா லாடனத நாயேஸ்வரா, உன் பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாட்டு அப்படி எடுத்து விடு, எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கலாம். போய் பட்டை கலப்பு போயா. 7 கட்டை 8 கட்டைங்கிறாங்க, 5.5 கட்டை சேர்த்து போட்டு பாடு. வாழ்க்கை என்பது ரயில் பயனண்டா, அதில் ஜன்னல்லோரந்தா, அமைச்சான் ஜாலி நேரண்டா, கோச்சில் போவது சொர்க்கலோகன்றா, அதில் குண்டு வச்சிட்டா என்ன ராசா, நேத்து உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தா? ஆமாப்பா. அந்த பொண்ணுங்க தெரியலையப்பா, நான் பாக்கலையே ராசா. மச்சான் எங்கடா இருக்க? டேய் வண்டி வந்துட்டு இருக்க, ஒன்ன பக்கம் தான் வந்துட்டு இருக்க. ஸ்டேஷன் வண்டியா? நியர்பை தான்டா, ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் ஸ்டேஷன்ல என்ட்ரி ஆயிடும். ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன மச்சான், ட்ரெயின் லலித் இல்லையா? பிரஸ் கவுன்சில்ல வேணா வசல்ட்டுமா? அதெல்லாம் இல்லடா, ட்ரெயின்ல ஒரு பொண்ணு பார்த்தடா. பொண்ணா பல பொண்ணா? ட்ரெயினா அதான்டா, பல பொண்ணு நீ பார்க்கலாமேடா. கடிக்காதரா. ஏய் சொல்றா. நான் பார்த்த பொண்ணு கொஞ்சம் டிஃபரண்டா. சம்திங் ஸ்பெஷல்ரா. இதோ பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிருக்கா. ட்ரெயின்ல யாரோ அவளை துரத்திட்டு இருந்தாங்க. நான் தான் காப்பாத்தினேன். இப்போ காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அவளை காணோம்டா. டேய் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் இருக்கு, இப்ப எதுக்கு ப்ரீபெய்ட் கலையற? அதுக்குள்ள தான் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓ சார்ஜ் பண்ண ரெடி ஆயிட்டியா? சரி மோல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெயின் விட்டு கீ இறங்கிடு. டேய் முடியலடா, மனசு என்னமோ பண்ணதுரா. ஏ இங்க பாருக்கண்ணா, ரயிலோட ஸ்நேகம் ரயிலோட முடிஞ்சிடணும். உனக்காக உன் மாமனும் சௌமியம் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றாங்கடா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் டேய் என்னப்பா, விஷ்ணு வரல ட்ரெயினும் வரல, என்ன பண்றது?
ட்ரெயினை வெளியே இருந்து பாரு வேகமா போற மாதிரி இருக்கும், உள்ள போய் உட்காந்து பாரு முள்ளமா போற மாதிரி இருக்கும். மாப்பிள்ள உள்ள உட்காந்து வராரு, லேட்டா தான் வருவாரு. அந்த தடி எனக்கு போன் போடலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். அவர் போன் போறாரு, ஏன் எடுக்க மாட்டேங்கிற? கால் வேஸ்ட் ஆயிடல அவர் கால். கால் வேஸ்ட் ஆனாக்கா அப்புறம் எப்படி நீ நடந்து வந்த? அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நீ வந்துட்டல்ல, இனிமேல் நல்லா இருக்கும்டா. ரிங்டோன் என்னடான்னா, நண்பனை பத்தி வச்சிருக்கிய, அந்த நண்பன் வரானே, நீல சீக்கிரம் வரணும். அங்கிள் வரவையில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கிள் நான் என்ன பண்ணுவேன்? பைக் பஞ்சர் ஆகாதடா, டயர் தான்டா பஞ்சர் ஆகும். ஓ, வெயிட்டுக்கு டயர் பஸ்டே ஆகும். நானும் வெயிட் குறைக்க தான் இருக்கேன் அங்கிள், பட் டயட்லாம் ஃபாலோ பண்றேன். டயட் ஃபாலோ பண்றவன் இப்படி வளரணும், இப்படி வளர கூடாது. ஓ ஓகே அங்கிள். இனி உங்க அட்வைஸ கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் அங்கிள். விஷ்ணு கொஞ்சம் வீட்டு போய் வச்சுக்கலாமா? மாப்பிளாங்க ஏதாவது சத்தான ஐட்டமா கொடுத்து மாப்பிள உடம்ப நல்லா ஏத்து. சரி சரி சரி, மாப்பிள ஏதோ வேலை விஷயமா பாண்டிச்சேரி போகணுமா? போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், போங்க போங்க. சேர்ந்தாலே போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, அன்புலன் சார் இருக்காரா? நான் டைரக்டர் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் அசிஸ்டன்ட் தான். ஆமா ஆமா. என்ன அசிஸ்டன்ட்? அண்ணே, டைரக்டர் அசிஸ்டன்ட் லைன்ல இருக்காரு. தேவண்டா போனும் கூட. வணக்கம். நோ நோ சார், வணக்கம் சார். யார் சார் அங்க அவன் இவன் பேசுறது? இல்ல, அவன் இவன் என்ற படம் பாத்துக்கிட்டு இருந்தோம். சின்ன குழப்பம், அவனா இவன், இவனா அவன். அதான் சார், அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அடிக்குது. ரெடியா இருக்க டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வர்றாரு. இந்த வருஷத்திலே லக்கி பிரசன்ட் நீங்க தான். தயாரா இருங்க, வந்துகிட்டே இருக்கோம். படப்ப பாஸ்கரா, டைரக்டர் வராரு, ரூம கிளீன் பண்ணி வைங்க, அவர் நல்லா கவனிக்க. ஐயோ பின்னிடுறேன். அப்படியே டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்க. டயலாக் எல்லாம் நல்லா பேசுவேன். எங்க பேசி காட்டு. நீல வானிலை சென்னிற பிழம்பு அந்த ஒட்டு உலகின் பெயர் தான். அந்த வசனத்தை அழகா பேசின அந்த மகானுடைய சிலை வைக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குடா. கொஞ்சம் வாய் மூடுங்கடா. எனக்கு வசனமே இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுக்க. இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டதாண்ட விளங்காம போச்சு. இப்பதான் அதிர்ஷ்டகத்தை உள்ள வருதுடா. ரூம கிளீன் பண்ணி வைங்கடா. வெற்றி மீது வெற்றி வந்து. என்ன மறுபடியும் படம் எடுக்க போறீங்களா? ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து பல கோடி ரூபாய் லாஸ். உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? அடியே, இப்ப புக் பண்ண போற டைரக்டர் சாதாரண நாளில பேரை போட்டு வியாபாரம் பயமுறுத்துறதுக்காகவே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே ரெண்டு பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். வரப்போற ஒரு பெரிய டைரக்டர், ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன். வால் ஒண்ணுதான் இல்ல. விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த வெள்ளி விழா நாயகி நீ தான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்ப வில்லுன்னு இருக்க பத்தியா? இந்த பாரு, களத்துல இறங்கணும்னு வச்சுக்க. ஓவியாவில இருந்து அன்சிகா மோத்துவானி வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம். கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திரையுலகத்தையே திருக்கடத்தம் போட வச்சிடலாம். கூடிய சீக்கிரமே இந்த ஸ்வப்னா யாருன்னு காட்டுறேன். அவன் விஸ்வாமித்திரனாவே இருந்தாலும் விஸ்வாசத்தை என்கிட்ட காட்டுற மாதிரி மாத்திரம். சர்க்கஸ் கரடி மச்சான், உள்ள இருக்க. போ போ போ, உள்ள போ. இன்னைக்கு பைக் பஞ்சர் ஆகல போல் இருக்கு. பாப்பி, என்ன அங்க கலக்கிட்டு இருக்க? எனக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டியா? இது உனக்கு இல்ல,
ஏ விஷ்ணுக்கு. ஏ விஷ்ணு, உனக்கு விசா இன்டர்வியூ எத்தனை மணிக்குடா? காலைல 10 மணிக்குடா. 10 மணிக்கா? ஆமா. பாண்டிச்சேரி போறதுக்கு எவ்வளவு நேரம்? கார்ல போனா 3 மணி நேரம் ஆகும்டா. அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கிளம்பலாமா? அவ பச்ச புள்ளடி, பால்ல எதையாவது கலந்து கொடுத்து என் பேரனை கெடுத்துறாத. ஆமா, உனக்கு தான் அவ பச்ச புள்ள, எனக்கு பிடிச்ச புள்ள. ஆமா, எந்த கண்ட்ரிக்கு போது நீ விசா எடுக்கற? பிரான்ஸ் போறதுக்கு ஷெங்கன் விசா பாண்டிச்சேரியில தான் எடுக்கணும். ஏய், இந்த காலத்து பொண்ணுகளே நம்ப முடியாதுடி. 10 நிமிஷம் தனியா விட்டா 10 மாசம் ஆயிடுவீங்களேடி. அப்போ பைக்லயே போயிடலாமா? ஏ, அதானே ஜாலியா இருக்கும். பாண்டிச்சேரி போனா பைக்ல தான்டா போணும். அதுவும் பிரீடி ஃபிகர் ஏத்தி தான்டா போணும். அடிச்சிரவே ராஸ்கல். தப்பு தப்பு ஐடியா கொடுத்து எம் விஷ்ணுவை கெடுத்துறாத தடியா. ஆமா, இவன நான் கெடுக்கறனா? போமா. ஏய், இட்லி குண்டா. என்ன குண்டமா? ஏன் கூட கொஞ்சம் வா, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பொறுக்காதே உங்களுக்கு. அதுங்க சின்னன் சிறுசுங்க, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீ எதுக்குடா நந்தி அட்ட நடுவுல? கம் ஆன், ஃபாலோ மீ. இதுல இங்கிலீஷ் வர, போ போ வர. நீ உட்காரு. பால் குடி விஷ்ணு. ஏய், எனக்கு பால் பிடிக்காது உனக்கு தெரியும்ல. சொன்னா கேளு ப்ளீஸ். ஏ, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? டே அண்ட் நைட் நான் ரெடி. நீ ரெடியா? ஏய், வேணாண்டி. ப்ளீஸ் விஷ்ணு, கொஞ்சம். ஐயோ, குடிக்கணுமா? என்னடா எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்ட? தெரியும், நீ என்ன எதிர்பார்க்கறேன் தெரியும். போ. இல்லோ போடா. எனக்கு இது போதும்டா. அது சரி. ஏய், நீங்க இருந்தா சரிப்பட்டு வராது. ஏஞ்சி போடி, போ போங்கற. டேய், 20 நிமிஷம் ஆகுது, இன்னுமா நூல கோக்கற? போக மாட்டேங்குது. என்ன பாட்டி பண்றது? ஊசி ரோட சின்னதா இருக்குது, நூல் தடியாகுது. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கழுவி. என்ன சம்பந்தம் இருக்குடா? திங்க் பண்ணு. தாத்தாய இவ்வளவு சீக்கிரமா போய் சேர்ந்தாருன்னு இப்பதான் தெரியுது. என்ன யோசிக்கிற அந்த குண்ட? எங்க போட்டோவை பார்த்து உனக்கு என்ன அப்படி ஒரு பிளாஷ்பேக்? சிரிக்காதடா, டல் லெப்ட் ஆயிரு. ஹாய் ரமேஷ். சொல்லு மச்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய், ஏய், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணுடா. என்னடா? நேத்து நைட் ட்ரெயின்ல வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்க. நீ பாக்க போறது எப்படியும் வெட்டி வேலை தான். உன் பொண்டாட்டி டெலிவரி டைம்ல கூட நீ ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி நடந்தது இல்லையேடா. வர போற ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவருக்காக நான் 5 வருஷமா வெயிட் பண்றேன். இப்பதான் எனக்கு நேரம் கூடி வந்திருக்கு. அந்த டைரக்டர் இங்க கதை சொல்ல வர்றாரு. இந்த தடவை விட்டத பிடிக்காம விடமாட்டேன். சோத்த அமைக்கு தின்னியா, போத்திக்கிட்டு படுத்தியான்னு இரு. கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கமே நீ வரக்கூடாது. என் ஜாதகத்துல நான் ஒரு கொலை பண்ணுவேன் இருக்கு. போ. Something wrong. ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணா கார் வந்துச்சு. டைரக்டர் அண்ணா, டைரக்டர் வந்தாரு, டைரக்டர் வந்தாரு. வாங்க டைரக்டர் சார், வணக்கம். நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். டைரக்டர் சார், இது என் சித்தி. வணக்கம். இது என் வைஃப். வணக்கம். இவர் பெரிய சினிமா டைரக்டர்,
இவரை எங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இவரால எங்களுக்கு ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். அத்த சமையல் கட்டல நிறைய வேலை இருக்கு, நீங்க வாங்க. என்னது உங்களுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க, உங்களே இன்சு பண்ணி போறாங்க பாத்தீங்களா. மனோகர நாடகத்துல மகாராணி வேஷம் போட்டு இப்படி நடந்து வரும் பாருங்க, எல்லாரும் ஓன்னு அழுவாங்க. அதுக்கு என்ன இப்போ முதல்ல எங்க டயட் சாப்பாடு லிஸ்ட் கேளு. என்ன வேணும் சொல்லுங்க. இட்லி வடை, பொங்கல் வடை, பூரி கிழங்கு, சாத தோசை, பெசல் சாதம், செட் தோசை, பரோட்டா, டீ, காபி, ஓல் ஆல்ஸ் போன்விட்டா, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை. இவ்வளவு தீமா சாப்பிடுவாரு, அவ்வளவு ஹோட்டல் இருக்கும். அதுல இருந்து இட்லி போதும். சரி உங்களுக்கு நான் பியூர் ஏ. என்னது நான்வெஜ் என்ன வேணும்? ஹோட்டல் இருக்கிற மொத்தத்துக்கு ஒன்று இறக்குங்க, சீக்கிரம் போய். என்ன குட்டி கோடம்பகதையே கொண்டாந்து வச்சிருக்கீங்க? எல்லாம் அப்படிதான். இவர் யாரு? ஃபைனான்சியர். ஆமா சார், அதை பத்தி எதுவுமே தர மாட்டார். ஆமா, அவங்களாம் யாரு? இவங்களாம் உங்க ரசிகர்கள், கதை கேட்க வந்திருக்காங்க. நானும் படம் கட்ட வந்திருக்கேன், கதை தானே சொல்ல வந்திருக்கேன். அவங்களால தியேட்டர் போய் பார்க்க சொல்லுங்க. போங்க. டைரக்டர் சொல்லிட்டாரு, போங்க 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 போங்க. போங்கடா சொல்லிட்டாருல, போங்க போங்க. அப்புறமா நான் வந்து சொல்றேன் கதை. இப்ப சொல்லுங்க, ரொம்ப கோதாதீங்க, நல்க விழுந்துரு போது. ஓபன் பண்ணா? ஐயோ, ஆமா எல்லாரையும் போய் சொல்லிட்டேன்ல. அது எதுக்கு? சோல்ஜர் இங்க டைரக்டர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவார். நீ ஓபன் பண்ணாத, மூடு. அவங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இதுக்காக ஸ்கார்லைன்ல இருந்து போலீஸ் வருவாங்க, எல்லாரும் கையில தான் ஜோசியம் பார்ப்பாங்க. நான் கண்ணிலேயே ஜோசியம் பார்ப்பேன், அதனாலதான் எடுத்து அஞ்சு படமும் பெரிய ஹிட். சரி, விட்டதெல்லாம் பிடிக்கலாமேன்றதுக்காக தான் உங்களை வச்சு இப்ப படம் எடுக்க போறேன். சார் நீங்க விடுவீங்க, விட்டது ஒரு பிடிச்சி தருவாரா? நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும். ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. அடேங்க அப்பா, உங்க இஷ்டம் போல படம் எடுங்க, எத்தனை கோடி பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மாமனார் சொத்தா? புளியங்கொம்பா புடிச்சதுனால தானே ப்ரொடியூசர். அதானே நோகாம நோங்கெடுத்தா 100 நாளா ஓடும். அட விடுங்க தம்பி, நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களேன். கடைசியில அதான். கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏத்த பாத்திரம் நான் கொடுக்குறேன். ஒரே பொண்ணு சார். வரமா, இவரு என் பொண்ண கட்டிக்க போறவரு, என் மருமக புள்ள. ஹலோ, இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு. உங்க பொண்ணா? நம்பவே முடியலையே. அவங்க அம்மா ஜாடன்னு சொல்ல போறீங்க, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த கதையை இப்ப ஓபன் பண்ண முடியுமா? புரியுது. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து திருட்டு டிவிடியில் படம் பாப்பீங்க போல. சூப்பர் டைரக்டர் இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி விடுங்க. ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், சென்னைக்கு ட்ரெயின் கிளம்பு. வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின்குள்ள ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறார். எதிர்க்க பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ண ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு இருக்கு. ஐடியாவோட ஹீரோ அந்த பொண்ண பாத்ரூம்குள்ள வெச்சி ஐயோ காப்பாத்துறான்னு சொல்லவில்லையா? என்ன நைட்டு ட்ரெயின்ல நடந்தது அப்படியே சொல்றான். இவன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். ஒருவேளை சீனை கேட்டு மிரண்டானோ? டைரக்டர் எப்படி ஓபன் பண்ணாரு பாருங்க சப்ஜெக்ட. சூப்பரா இருக்கு மாமா. அப்பா, இந்த தேவையில்லாத கதையில எனக்கு எதுக்கு? விஷ்ணு இன்னைக்குதான் வந்திருக்காரு, நானும் விஷ்ணுவும் வெளியில போறோம். என்ன மச்சான்?
அதானே எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம். ஆமா கரெக்டா சொன்னீங்க, வாங்கட்ட போலாம். இஷ்டப்பட்டதை நல்லா வாங்கி சாப்பிடு, கடன் மட்டும் வச்சிடாத. கூட அவங்களோட போயிட்டு வாங்க போங்க. இல்ல அந்த டைரக்டர் வந்து அந்த டைர் சாதத்துல அந்த கேரக்டர் துருவி போட்டுருக்கு. இல்ல அந்த கேரக்டர் வேணாமாமா, இடைஞ்சலா இருக்கும். நான் பாத்துக்கறேன். இங்க இருந்தா எனக்கு இடைஞ்சலா இருக்கும்பா. கதை கேட்க மாட்டான். நீ போ போ போ. நீ என்னடா இங்க உள்ள ஏதாவது உத்தாசிச்சு. சரி 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 போடா போ. ஏ சௌமியா, வரும்போது என்னோட பெர்ஃப்யூம் லிப்ஸ்டிக் எல்லாம் தீந்து போச்சு, அத மறக்காம வாங்கிட்டு வா. கிழவிக்கு டிங்கர் பண்ணணுமா? டைரக்டர் ரெஜா தப்பு எடுத்துக்காதீங்க. என்ன சார் நடக்குதுங்க? உள்ள இருக்கிற எல்னிய டம்ளர்ல ஊத்தி அதை கொடுத்தாதான் எல்னி தண்ணின்னு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுற. ஆனா உன் அப்பா பாரு, இதுங்களே அமைச்சிருக்காரு. அப்படியே திரும்ப இவங்களோட ஃபுல் டேஸ் சொல்லுமா? நீயே கவலைப்படுற, கட் பண்ணிடலாம். அப்படியா மாப்பிள்ள? அப்படியே போயிடாதீங்க. கோயில் குளத்துல மீனுக்கு பொறி வாங்கி போட்டா ரொம்ப நல்லதுன்னு பொறி விக்கிறவன் சொன்னான். என்ன யாருன்னு தெரியுதா? நீ இந்த ட்ரெயின்ல ஓபன் பண்ணா ட்ரெயின்ல பார்த்த அந்த பொண்ணை ஹீரோ கை பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே. வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறாங்களா? பால்வாடி பசங்களுக்கு கூட தெரியும் இது பராசக்தி டைலாக்குன்னு. அதனாலதான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். சும்மா இருப்பா? ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கேன் சார். சொல்லுங்க எனக்கு என்ன வேஷம்? இதுவரையா அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? கேரக்டர் அங்கேயா இருக்கு? நீங்க வேணா இந்த படத்துல ஒரு மாமா கேரக்டர் பண்ணலாமே. மாமா சார், மாமா கேரக்டர் சார், தாய் மாமா கேரக்டர். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப அந்த முறை பொண்ணு கண்ணு முன்னாடி ஹீரோ வேற ஒரு பொண்ணு கைப்பிடிச்சு ஓடுறாங்க. உனக்கு பிரசாதமே வேண்டாமா? எனக்கு விஷ்ணு தான் பிரசாதம். ஐயோ வேண்டாம். இங்க பாத்துட்டு எப்படி சொல்றீங்க? முதலாளி பொண்ணு வாயில வார்த்தை வலிச்சுக்குதே. சந்தோஷமா வச்சுக்குவான். என்ன அமைதி ஆயிட்டீங்க? உங்க வீட்டுல பக்கத்து ரூம்ல ஒரு குண்டூசி கீழே விழுந்துருச்சு. என்ன ஞானம்? ஞானி குடும்பம் இல்லையா? அது ஞானம், இது திமிரு. கட் பண்ணா விஷ்ணு. மாப்பிள்ள, டேய் மச்சான், டேய் மாப்பிள்ள, நில்லுங்க மாப்பிள்ள. கட்டிக்குவான்னு நினைச்சவன் கைவிட்டான்னு ஓ நழுவுறான். இப்போ அவங்க அப்பாவுக்கு போன் பண்றான். ஹலோ, ஏன் சார் கத்துறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறப்பா. போன்ல தானே சார் பேசுறீங்க?
என்ன பண்றதுனே தெரியலப்பா. என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்பா? அவங்களும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்கப்பா. சரிமா நீ அழாமரு, நீ என் செல்லம் இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோனா? மாப்பிள்ளை எங்க அம்மா போக போறாரு, அவர் செக் மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். உன்ன வந்துருவான் வந்துருவான், போன போய் போஸ்ட்பெய்டு இருக்கிறப்போ ப்ரீபெய்டு கலையாருன்னு சொன்ன கேட்டானா? இவனுக்கு வேற அண்ணா ஓடுறான இங்க நின்னுகிட்டு இருந்தா ஓடி பிடிப்போம். உனக்குதான் ஒண்ணு இருக்குல்ல, உங்க போன் அடிக்குது. உனக்கு ஒரு மணி நேரம் இருக்கு. அந்த காலத்துல இருந்து நல்லா சிவாஜி ரசிக்கிறேன். அவருடைய நடிப்பு பார்த்து பார்த்து தானே நடிப்பே கத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? கால கட் பண்ணி கால் மணி நேரம் ஆச்சு. இல்ல ஒரு ஆர்வத்துல உளறிட்டேன். ஆர்வத்துல உளறலாம், அவனை பிடிக்கலன்னா உண்மையிலே அலற வேண்டியது. இப்ப உங்க கதை திரை கதை வசனம் டைரக்ஷன்ல என்ன செய்ய யாருக்கு தெரியும்? மோடு கட் பண்ணி ஓபன் பண்ணா? நீங்க எப்ப பார் கட் பண்ணி தான் ஓபன் பண்றீங்க? ஸ்ட்ரைட்டாவே ஓபன் பண்ண மாட்டீங்களா? நல்ல கேள்வி. ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா? ஏய் மச்சான், எங்கடா ஓடுற? சொல்லு புடிங்கடா. என்னால ஓட முடியல, இந்த உடம்பு வெஸ்ட். கவுடுக்குள்ள பைக்க விடாத. மாமா வந்து இத்து போல ஆளுங்க வேற தொத்தினே இருக்காங்க மச்சான். ஏய் பாத்து டேய் டேய் மச்சான். ஓடுறவங்க இடத்து ஓடுவானா? ஓட முடியாத மூச்சு வாங்கினா? இந்த ஊர்ல பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எல்லாம் எதுக்கு? அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடுறவங்கள பிடிக்கணுமா வேணாமா? ஓடுறாங்களே. பிடிக்கலன்னா முதலாளி டாரா கிழிச்சிருவார். இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுமா அண்ணா? வேகமா ஓடனா புடிச்சு அந்த பொண்ணை விட்டு வா மச்சான், நம்ம ஓடி போயிடலாம். தேவையில்ல ரிஸ்க் மச்சான். உனக்கு எப்படியோ இந்த பாடி தாங்காதுரா. ஒன்னும் ஆகாதுரா. இது இவரது கால் பண்றாரு விஷ்ணு. உங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரா? என்னடா பதில் சொல்றது? அதான் எனக்கும் புரியலடா. ஆமா, யாரோ தெரியாத பொண்ணுக்காக தெரிவித்துருவா உன எப்படா புரியும்? பெரிய புத்திசாலி. பாரு மச்சான், என்னடா பண்றது? அட்டெண்ட் பண்ணு. போன் அட்டெண்ட் பண்ணி பாண்டிச்சேரி இன்டர்வியூ போகாம கிருஷ்ணர் பொண்ணு இழுத்து ஓடிட்டு இருக்கான். கூட போய் பாவத்துக்காக நானும் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லவா மச்சான்? பாண்டிச்சேரி போருமோ இல்லையோ, வேலூர் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மச்சான். தயவு செய்து விட்டுட்டு வாடா. இவ்வளவு தனியா விட்டுட்டு எப்படா போறது? அப்ப நல்லா கூட்டமாக்குற ரங்கநாதன் தெருல விட்டு போயிடலாமா? டே போட, எங்க டிராப்னு கேட்ட கிளம்பலாம் போடா. மாயா, நீ எங்க போகணும்? சென்னையில் உனக்கு யாராவது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட செல் நம்பர் ஏதாவது? சுத்தம் அப்போ இங்கே வந்தாலாம் சென்னை நமக்கு சுற்றி காமிக்கவா மச்சான்? இவளை இங்கே விட்டு வரலனா அவங்கள நம்மளை விட மாட்டானுங்க. வீணா வம்பு வலைக்கு வாங்காத சரியா? சுமாரா மாயா, இது பாரு நீ வந்து. விஷ்ணு பசிக்குது. இது வேறயா? ப்ளீஸ் விஷ்ணு. ஓகே ஓகே மாயா, என்னானாலும் சரியா? இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு என்னால வர முடியாது. டேய் நீ ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா லவ் ஏதாவது? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரே நாளையா லவ் வரும் பாக்க பாவமா இருக்குடா, அதனாலதான் ஹெல்ப் பண்றேன். டேய் உண்மையா சொல்றா? டேய் நிஜமா சொல்றா? அப்ப தலையில வச்சு சத்தியம் பண்ணு. உனக்காவது சௌமியா இல்ல மாயா, ரெண்டுல ஒண்ணு கன்ஃபார்ம். அந்த ஏரியா அவன் இன்னும் நான் எட்டி கூட பாக்கறா. ஏன் என் வீட்டு வேலைக்காரி கூட என்ன வெறுப்பா பாக்கறாடா? பாத்து சத்தியம் பண்றா. இதுக்கும் மேலேயே மாடா. அப்ப நம்புற இல்ல?
நம்பு. All of my faith, you know? ஏய், பட. இச்சி பார். ஏய், பட வரேன். அந்த பொண்ணு மேல எந்த லவ்வும் இல்லைன்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். அப்ப அவன் மேல லவ் இல்லல்ல? அது எப்படி சார் இப்ப சொல்ல முடியும்? அதான் சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னிய சார். மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது இங்க நாங்க அங்க நீங்க தாவிக்கிட்டே இருக்கும். மனசு மட்டும்தான் குரங்கு மாதிரியா? என்னமோ மனசு மாதிரி பாத்துங்க. அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும்? நீங்க இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னோட ஃப்ளோ மிஸ் ஆயிடும். சரி சொல்லி தொலைங்க. கட் பண்ணா. பழகி போன மூதேவி, இது இருந்தாலும் தொல்ல இல்லைனாலும் தொல்ல. என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? ஏன் இருக்கேன்னு கேளு. ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? விஷ்ணு என்ன பண்றான்? உன் குடும்ப மானம் குப்பலாரியில ஏற அளவுக்கு பண்ணிட்டான். சேச்சா இருக்காத, என் மானத்தை குப்பலாரியில ஏற அளவுக்கு அவன் இல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். என் பொண்ண கட்டிக்க போறானா இல்ல வேற ஒருத்தைய இழுத்துட்டு போக போறானா தெரியலையே. ஒன்னும் புரியலையே. எனக்கு கூட தான் ஒன்னும் புரியல. கோவிலுக்கு கூப்பிட்டு போன என் பொண்ணை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை இழுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். அட ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான்பா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆமா மச்சான், நானும் ட்ரை பண்ணேன். அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். என் ஆளுங்க அவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. மரியாதையே அவனை வீட்டுக்கு வர சொல்லு. ஏதாவது சின்ன விஷயமா தான் இருக்கும். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன். என்னங்க? உங்க அண்ணன் தான். என்ன எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நான் அப்பவே சொன்னேன் இந்த படம் கிடும் எடுக்கறதெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்ன கேக்குறீங்களா? கவலையா வந்து நிக்கிறாங்க. எப்படியும் டைரக்டர் வெளியே போயிடுவாரு நினைக்கிறேன். அடுத்த டைரக்டர் நான் தான். எதுக்கு எதை முடிச்சு போடுற? நம்ம மாப்பிள்ள ஒண்ணு அந்த பொண்ணை இழுத்துட்டு போல. அந்த பொண்ணுதான் மாப்பிள்ள இழுத்துட்டு போறா. முதல்ல போய் அவங்களை தேடுற வழிய பாருங்க, அதுக்கப்புறமா அந்த சாமியார் கிட்ட கதையை கேளுங்க. என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க கிட்ட ஏர்போர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் சல்லட போட்டு சந்து புந்தெல்லாம் தேட சொல்லிருக்கேன். இன்னும் ஒரு மணி நேரம் அவனை கொண்டு அந்த நிறுத்தறனா இல்லையா பாரு. போ குழந்தை உள்ள கூட்டு போ. இட்ஸ் ஓகே. டோன்ட் வரி பேபி. கம் பப்பி. அப்பா கம். டோன்ட் கிரை. வெள்ளக்காரன் ஏண்டா வெளியேறினான்னா பெரியவங்க பண்ண போராட்டத்தால இல்ல, இந்த கேள்வி பேசின இங்கிலீஷால இருக்குமோ? இருக்கும். எடுத்துக்கோங்க. ஏய் இப்பதான ஜூஸ் கொடுத்த, இன்னும் நாலு சீனே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள பால் தர. பால கொடுத்து பித்தம் பண்ற பாரு. எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. பால் குடிக்கிற வயசுல தாண்டியாச்சு, நீ கிளம்பு. இந்த பாருங்க பால் குடிங்க. இல்ல பால் தயிராயிடும். தயிரான என்ன, அதுல தண்ணிய கலந்து சில்லுன்னு மோரா கொடுத்துற வேண்டியதான். போமா, நீ போ. அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, போ. அப்புறம் சொல்லு. சொல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. பரவாயில்ல, இந்த நேரத்துல ஹீரோட அப்பா மொற பொண்ணோட அப்பாவுக்கு போன் பண்றாரு. அதான் போன் பண்ணிட்டானே. பரவாயில்லையே, கேரக்டர் நல்லா உள்வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் விடு, அதுக்கு மேல சொல்லு. மேலன்னா மொட்டை மாடியிலயா? கெட்ட வார்த்தைகளை திட்டி விடுவேன். ஃப்ளோல தான் சார் சொல்ல முடியும். ஃப்ளோ மிஸ் ஆனா ஃபுல் ப்ளே மிஸ் ஆயிடும். டைரக்டர் கோவப்படலாமா? ஏங்க கோவப்படுறது தாங்க டைரக்டர். யோ, நான் கோவ குறை சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ டைரக்டர் இல்லைன்னு பாக்குறியா? மூடு. சரி அத உடைய, நீ கதையை சொல்லு. நீயா? அட உன்னதான். கதையை சொல்லியா? அதான் நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குத, சொல்லு. சரி கட் பண்ணா. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஒருவேளை இவனுக்கு இவன் மேல லவ் வந்துட்டு நம்ம கிட்ட போய் சொல்றானோ? எப்படி துணுது பாரு. இப்ப என்ன பண்ணலாம் தெரியல. அம்மா, உன் ஊர் எது? நானும் உங்க ஊர் தான். ஏன் ஊரா? கோயம்புத்தூர். இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? பாண்டிச்சேரியில ஒரு இன்டர்வியூ இருக்கு, நாளைக்கு காலையில போனோம். நாளைக்கா? இன்னைக்கு நார்த் மெட்ராஸையும் சவுத் மெட்ராஸையும் சுத்தி காமிச்சா,
நாளைக்கு மத்தியத்துலயே சுத்தி கிளம்பா போல இருக்கு. பாரு ரிலாக்ஸ் அப்படியே. தண்ணி குடி. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல. ஆமா ஆமா, அவள யார் நினைச்சுப்பா? நீ தான் நினைச்சுப்பா அவள. பேசாம இருந்தா இப்படி ஓடிட்டே இருக்க. அதான் பேச முடியல. நீங்க இப்ப அவன் பேசல இல்ல அங்கிள். கால்ல இருந்து ஒரு ஓட்டம் தான் அங்கிள். இதான் இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அங்கிள். நாளை காலை நீங்க கால் பண்ணுங்க. உயிரோட இருந்தா நான் நிறைய அப்டேட் தரும் அங்கிள். பை பை அங்கிள். ஓகே ஓகே, நாங்க பாத்துறோம் அங்கிள். தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ. ஓகே ஓகே அங்கிள். டே விஷ்ணு, மச்சான் நில்றா டே. டே சீக்கிரம் வா. என்னடா வந்துட்டீங்க? அப்ப என்ன சொன்னாரு? திட்டினாரு. என்னடா மாப்பிள கிடைச்சானா இல்லையா? கிடைச்சா நாங்க தெரு தெருவா ஓடிட்டு இருப்போமா? என் கேரக்டர் எப்படி இருக்கு? அத பத்தி கவலைப்படாத. இப்பவே நீ நடிச்சுக்கிட்டு தானே இருக்க? நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமாண்டா. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுதான் உன் கேரக்டர். புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? உனக்கு புரியாத அளவுக்கு உன்னைய குழப்பியிருக்காரு. கரெக்ட். வா வா. இப்படி முச்சந்தில உணங்க விட்டானே. குளிப்போம். மண்ணு மேல சொர்க்கம் தோணுங்க.
பிடிச்சவா உன்னை என்ன பண்ணா கட்டரும்ப நெஞ்சுக்குள்ள சட்டன்னு தான் விட்டு போகாதே ஐயோ புட்டி பாலு புள்ளடி நான் கட்டிலெல்லாம் காட்டி போகாதே முடியல முடியல கண் மூடவும் முடியல வடியல வடியல நெஞ்சுக்குள்ள ஆசை ஆசை கமலா வேணாண்டா தூரம் வந்துப்பு கண்ணு வர முட்டுது காதல் கொழுப்பு கட்டுப்பட்டு நிக்காத கட்டி பிடிப்போம் சீக்கிரமா வானத்தை எட்டி பிடிப்போம் ஆண்கள் தேவையில்ல கை போட்டு பேசாத ஆளும் தேவையில்ல எப்பவுமே தப்பு தண்டா செய்யறவ ரொம்ப பிடிக்கும் மம மமு கண்ணடிச்சு பக்கம் வந்தா நிச்சயமா இன்னும் பிடிக்கும் கல்குவாரி போலதான் இருக்கும் மால கூட கனகாம்பர தோட்டமா வெள்ள வெள்ளேர் பல்லழகு உள்ளத்தையே கொள்ளை அடிக்கும் உனது கள்ளமில்லா சொல்லு என்ன கண்டபடி கப்பி பிடிக்கும் முழுக்குன்னு குத்தாடுற பம்பரம் குக்கிய போடுவா மட்டி கிட்டா ஒரே சொல்லும் வெக்கமெல்லாம் வேணாண்டா தூரம் வந்துப்பு கண்ணு வர முட்டது காதல் கொழுப்பு கட்டுப்பட்டு நிக்காத கட்டி பிடிப்போம் சீக்கிரமா வானத்தை எட்டி பிடிப்போம் நீ போயிட்டு இரு சாங்கல ஜாலியா ஆடி பண்ணாலும் சாங்கோட எண்ட்ல மாட்டிட்டாங்க நம்ம பசங்களாச்சு வைக்க மாட்டாங்க கதையோட ஃபுல்லா ஐக்க மீட்டிங் சார் வெரி நைஸ் இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் நீங்க முதல்ல போன் பேசிட்டு வாங்க கதையை ஒரு ஃப்ளோட சொல்றேன் சார் அவசரம் இல்ல ஹலோ அண்ணா ஜஸ்ட் மிஸ் அண்ணே என்னடா சொல்ற கையில கிடைச்சோ கடைசியில கடைசியில தப்பிச்சு போயிட்டாருண்ண என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மூணு பேர் மாப்பிளையோட இங்க வரல கல்ல தூக்கி தலையில போட்டு கொன்னுடு என்னமா எங்க போற மாதிரியாத்த என் மேல வந்து ஏறாத்தன்ற மாதிரி எல்லாத்துக்கும் என்னைய போட்டு திட்டா என்ன பண்றது இந்த அலங்குளத்தை பார்க்க முடியாம மாயா முன்னாடி ஓடிட்டு இருக்கான் அவதானே அலங்குளத்துக்கு காரண கத்தா இவர் பெரிய அர்னால்டு பாடி காஞ்சிட்டு போறாரு பாரு திரும்பி வருது டேய் 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 ஏமா நீங்க நயன்தாராங்களா பாடா என்ன இவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது இப்ப என்ன சொல்றான்னு பாப்போம் போன்ல யாரு அங்க யாரோ இருக்கட்டும் கதைய சொல்லு கட் பண்ணா கட் பண்ணாம சொல்லு இது எத்தனாவது சீன் 25 எனக்கு 35 சீன் சொல்லு சார் 35-50 கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இது கிரியேட்டிவிட்டி ஃப்ளோல தான் வரும் ஃப்ளோல தான் வருமா ஃப்ளோ சரி இது காமெடி படமா காதல் படமா கண்டுபிடிச்சா அதுவும் ஃப்ளோல தான் சார் வரும் என்ன என்ன மச்சான் மெட்ராஸ் நல்லா சுத்தி காமிக்கிற போல இருக்கு நானும் கைடு மாதிரி உங்களை சுத்தினே இருக்கேனே விஷ்ணு இது என்ன இடம் இது தெரியாதா வித்தியாசமா இருக்கு சென்னையில இருக்கிற ஃபேமஸ் ஐயப்பன் கோயில் இதுதான் இவளுக்கு பிரச்சனை லைஃப்ல இல்ல மைண்ட்ல மச்சான் சரியான லூசா இருக்கும் போல இருக்கு நம்ம கிட்டே கடலை காட்டி என்ன கேப்பா போல இருக்கு மச்சான் ஸ்வேதா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணு ஏய் சமஜோ மச்சான் கை தட்டடா டேய் கை தட்டடா டேய் சும்மா இரு கை தட்டு கை தட்டு கை தட்டு கலைக்காதடா ஏய் ஸ்வேதா ஸ்வேதா
என்ன கூப்பிட்டு பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ ராகுல். ஹாய் பிந்து, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ராகுல், சென்னைக்கு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் ராகுல், நான் இங்க ஸ்வேதாவை பார்த்தேன். என்ன, ஸ்வேதாவை நீ பாத்தியா? என்ன சொல்ற? ஆமா, இப்பதான் அவளை பார்த்தேன். யாரோ ரெண்டு பேரோட ரோட்ல போயிட்டு இருக்கா. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், என்ன ரியாக்ஷனும் கொடுக்கல. அதனாலதான் உனக்கு இப்ப நான் போன் பண்ணேன். ப்ளீஸ் பிந்து, அவளை மிஸ் பண்ணாத. கூட போறவங்க யாருன்னு பாரு. நான் அவளை எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே உனக்கு கால் பண்ற. ஓகே ஓகே, நான் இன்னைக்கே சென்னை கிளம்பி வரேன். என்ன சம்பந்தம்? அதுதான் சார் திரைக்கதை. என்ன குழப்பமா இருக்கு. அதுதான் சார் திரைக்கதை, லேட்டஸ்ட் ஸ்டைல். இது உங்க கதை தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு மூலக்கதை திரைக்கதை? அதாவது திரைக்கதை முடிவு என்னங்கிறது எனக்கும் தெரியாதுங்கிற. சார் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க, என்ன டென்ஷன் ஆகிறீங்க. அப்புறம் கதையில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் சரி. காதலனுக்கு இந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு தெரியும். ஆமா. எப்ப இங்க வர போறான்? அது ஃப்ளோல தான் சார் தெரியும். தெரியாதுங்கிறது இப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு. ஃப்ளோவாவது புண்ணாக்காவது. இப்ப இவ போய் அவனை கூப்பிட்டு வரல, நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன். என்னது, நீங்க போய் கூப்பிட்டு வருவீங்களா? கதையில அவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டீங்க, அப்போ காசு இல்லாமலே ஷூட்டிங் போயிடலாம்றீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இவன் கதையே தெரியாம டைரக்ட் ஆயிட்டானே. சரி, அவனுங்க எப்படியாவது போட்டும். இந்த தீவட்டி தடி எங்க போனாங்களே, என்னாச்சு? தலை கழிச்சிட்டு வர தள்ளி வச்சுட்டேன், கடைசியில மலைகிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் சீன் நம்பர் 29. எக்ஸ்டீரியர் டே எஃபெக்ட். சும்மா ராஜா அண்ணாமலை போற ஐயப்பன் கோயில் வாசல்ல கட் பண்ணி ஓபன் பண்றீங்க. அதான் இல்ல, ஓபன் பண்ணி கட் பண்றோம். இதை குடி ஃபர்ஸ்ட். இப்படியே உள்ளாண்ட ஓடிட்டு இருக்கிறது, யாரும் பாக்கல. வாடா வீட்டுக்கு போயிடலாம். இல்லடா, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணாம வீட்டுக்கு போய். மச்சான், உங்க அப்பா வேற போன் பண்ணிட்டே இருக்காருடா. நீயாச்சும் போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறா. டேய் வேணாண்டா. ஆ மாயா, நீ எதோ சொல்ல வந்தியே. ஒண்ணு இல்ல விஷ்ணு. இருக்கட்டும். ஹீரோ ஃப்ரெண்டே ஏன் விட்டாங்க? இவர் மண்டையில மூல இருக்கா இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? என் கேள்வி சரிதானே சார்? அவங்க வெட்ட வந்தது ஹீரோயின் தான், ஆனா கை தவறி ஹீரோட ஃப்ரெண்டு கையில பட்டுடுச்சு. படட்டும் படட்டும், நல்லா படட்டும். கூட இருந்த என்கிட்ட விஷயத்த சொல்ல. அது இருக்கட்டும். இந்த தடி எனக்கு என்னாச்சு? Thank you.
இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? அந்த பொண்ணு ஒரு கொலகாரி. கொலகாரியா? எப்படி சார்? ஏன், யார கொல்றா? அடப்பாவி, இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே. ஐயே, ஒரு கொலகாரி கூட வாய மாப்பிள்ள சுத்துறான். இந்த ஷாக் தான் சார் எனக்கு தேவை. இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். இங்க விடுறோம் சார் இன்டர்வல். வா மச்சான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. கௌரவத்துக்காக வெட்டு கூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்காக கொலை பண்ணி துடிக்கிறாங்கடா. இதோ பாடுறா, என் கையில விழுந்த வெட்டு கழுத்துல விழுந்திருந்தா என் கதையை கந்தல்டா. இதெல்லாம் உங்க சரி வராது மச்சான். இவ்வளவு போலீஸ் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்போம்டா. டேய், என்னடா பேசுற? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? போலீஸ்ல ஒப்படைச்சா இவ கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் இவளை கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பிடிக்காத மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நானும் நீயும் உயிரை கையில புடிச்சு உட்காந்துருக்கோம். அவளை பாரு, மேட்டிங் ஷோ டிக்கெட் தவிர மெதப்புல உட்காந்துருக்கா. மாயா, உனக்கு தான் கல்யாணம் பிடிக்கல, பின்ன ஏன் உன்னை கொலை பண்ண துரத்திட்டு இருக்காங்க? என்னாச்சு அழாத மாயா? சாரி, இனிமே இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஓகே, பிளீஸ் அழாத அழாத பிளீஸ். நல்லதான மச்சான், இந்த கண்ணிருக்கே மயங்கிட்டியாடா. டேய் போடா. மாயா, ஐம் சாரி மாயா. டேய், இப்ப என்னடா பண்றது? இந்த நிலைமையில இவ்வளவு தனியா விடுறதும் தப்பு. அவங்க கிட்ட மாட்டினா இவ்வளவு கொண்டு வருவாங்க. காலைல என்ன சொன்னேன், ஈவினிங் சமாதானம் பத்திட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப மனசு மாறுற, நாளைக்கு இன்டர்வியூ போற ஐடியா இருக்கா இல்லையா? உன் பிளான் தான் என்ன மச்சான்? நீ முதல்ல போய் பாண்டிச்சேரிக்கு டிக்கெட் எடு, நான் வந்துடுறேன். மச்சா எப்படியா வந்துருவேல? டேய் போடா, நான் வரேன். மச்சா சீக்கிரம் வந்துடுறா, இந்த உடம்பு இதுக்கு மேல ஓடாதரா. ஒளியத்துக்கு வேற இடம் இல்ல மச்சான். பழம், பாண்டிச்சேரிக்கு மூணு டிக்கெட் எடு. அப்படி போடு, இப்பதான் புரியுது எலிய எட்டு மூணு வெட்டி கட்டுது. வெறுப்பேத்தாதரா, போடா போ. முதல்ல என் போன் ரிங்டோன மாத்தலையினோ, கடுப்பா இருக்குது. முரளிக்கு வந்த மாதிரி இதயத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். சீக்கிரம் போய் சொல்லு.
உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா. என்னது, கொலை செஞ்சிட்டாளா? எஸ், ஏன் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துறேன், அதுல இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இந்த கேஸ்ல அதுதான் முக்கியமான எவிடன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸே என்கொயரி பண்ண போனோம். இதுல முக்கியமான குற்றவாளியான அந்த கரஸ்பாண்டன்ட் எஸ்கேப் ஆயிட்டார். சார், எப்படியாவது ஸ்வேதாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சார். சார், சென்னை கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கேன், அதை என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். சார், இது வரைக்கும் எப்படி சார் போகுது? அதை விட, நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஹீரோ மூணு டிக்கெட் எடுக்க சொல்றான்? சார், அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. இல்ல சார், அது ஃப்ளோல வரும், ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படியே டெலிட் பண்ணிடுவேன். சரி, அடுத்தது என்ன சொல்லி தொலை. அந்த ராகுல் பையன் எப்ப சென்னைக்கு வருவான்? என்னது சொல்லி தொலையா? சார், கோழி அதுவா முட்டை போடணும், நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசரை தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன், நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடு. ஏங்க, உங்களுக்கு லேட் ஆகுது, நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன். உட்கார். அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆள பாருங்க. நான் எல்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும். பாக்குற மாதிரி இல்ல, எல்லாமே அப்படியே நடக்குது. கரெக்ட். உட்கார். அதெல்லாம் முடியாது சார். நீங்க படம் மட்டும் இல்ல, ஜாமி கூட எடுக்க முடியாது. பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரான், நான் அவனை போய் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ உற்சாக போனா கூட ஆளுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், இது சாலக்குடி ஃபால்ஸ் சார் பாத்துக்கிட்டே இருக்க. காமெடி சோல்ஜர் பாத்துக்க. குளிக்க போறோம், இந்த மேக்கப்க்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன் தெரியுமா? வீட்டுல உட்கார்றதுக்கா? ஐயோ, உன் புருஷன் ஏன் ஓடனா இப்பதானே புரியுது. போ. வேணாமா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொன்றுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா குடிங்க. என்ன மோர், ஒரு மாதிரி இருக்க. இது மோர் இல்ல, கல்லு. கல்லா? எனக்கு எதுக்கு கல்லு? பால்ல இருந்து தயிர் எடுத்து, தயிர்ல இருந்து மோர் எடுத்து, மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க. உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க. உருகுங்க, உருகுங்க. உருக்கிட்டீங்களா? லைட்டா? பாஸ் பாஸ், நாய் பாத்துக்கிட்டே இருக்க, அது கொஞ்சம் ஊத்துங்க பாஸ். அப்படிவா வழிக்கு பாக்குற பார்வையே சரியில்லையே. வணக்கம். இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யார் அங்கிள்? நல்ல ஃப்ரெண்டுடா, கண்ணனுக்கு குசேலம் கிடைச்ச மாதிரி. ஆமா சொல்லுங்க அங்கிள். டிக்கெட் நீ எடுத்திருக்கியா இல்ல நான் எடுக்கணுமா? உங்களுக்கு ஏங்கிள் அந்த வீண் சிரமம், நானே எடுத்துட்டு அங்கிள். எங்க காட்டு பாப்போம். எடுறா என்ன, மூணு டிக்கெட் இருக்கு. உன் சேஃப்டிக்கு அங்கிள். அடி கொழுந்துடா டேய், டிக்கெட் எடுக்க சொன்ன இங்க போய் தொலைஞ்சா. வேடிக்கு பார்த்துட்டு இருக்க.
பேசுங்க. அந்தாலதான்டா பேசுங்க. என்னத்த பேசுறது, எடுத்து அழுந்துட்டு போறோம், எடுக்கலனாலும் திட்டு போறோம், அதுக்கு எடுக்காமே திட்டுவோம். இப்போ எவ்வளவு தூரம் தாண்டா இவங்களை துரத்திக்கிட்டே ஓடுறது, நாய்க்கு வேலை இல்ல, நிக்க நேரம் இல்லன்ற கதை ஆயிப்போச்சு நம்ம கதை. நானும் தெரு தெருவா ஓடியாச்சு, என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதிலா ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா ஒரு தங்க கோப்பையை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டு கொடுத்துருக்கலாம். வேஸ்டா ஓடி ஓடி மூச்சு இறைச்சதுதான் மிச்சம். இப்ப என்னென்ன பண்றது? மல்லாக்க படுத்து தாவாங்கோட்டையில தபேல வாசி போய் தேர்ற போடா. விஷ்ணு, அவங்க எதுக்கு ஒண்ணு துரத்துறாங்க? யார் அவங்க? என் மாமாவோட ஆளுங்க. எனக்குதான் ஏதோ பிரச்சனை, தேடுறாங்க. உன்ன எதுக்கு விரட்டுறாங்க? என் மாமா பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும். இந்த நேரத்துல நான் அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு என் மேல கோவம். அதான். அப்ப உனக்கும் சௌமியாக்கும் தான் கல்யாணமா? சௌமியா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப நேரமா உன் போனுக்கு சௌமியா கால் பண்றாங்க. ஏய் விஷ்ணு, போன். ஐயோ, சௌமியா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை எப்படி பேசி புரிய வைக்க போறேனோ. குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் குலதெய்வன் ஜக்கம்மா குறுக்க வந்திருக்கா. நடந்ததே நடந்துகிட்டு இருக்கிறதே நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவா என் ஜக்கம்மா. தாய், உன் முகத்தை பார்த்து உன்னை பத்தி முழுசாக ஜொலிப்பிடுவேன். உன் மனசுல காதல் இருக்குது, ஆனா அதை சொல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஆ ஜக்கம்மா, நீ எதுக்கும் கலங்காத. தாய், தம்பியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நினைச்சது நடக்கும்னு நிஜமா சொல்றா, கனவு பலிக்கும்னு கண்டிப்பா சொல்றா என் ஜக்கம்மா. விஷ்ணு, இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? என்ன சந்தேகம்? ஜக்கம்மா வாக்க சாயம் போகாது. தாய், சகலமும் சத்தியம். நடந்தது நடப்பது நடக்க போறது முக்காலத்து நான் சொல்லுவேன். தாய், எனக்கு நடக்க போறதெல்லாம் வேண்டாம், நடந்ததை சொல்லுங்க ப்ளீஸ். நடந்ததியா? என்ன தாய் சொல்ற? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன் தாய், சொல்றேன். அழகான குடும்பம் உன்னுது, ஆனா இப்ப நீ அனாதையா நிக்கிற. நீ யாருன்னு உனக்கே இப்ப தெரியாது. உனக்காக அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். உன் கதை தெரியாம இங்க ஒருத்தன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பெத்தவங்க இல்லாட்டும் அவங்க ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குது. மத்தபடி ஜக்கம்மா உனக்கு துணை இருப்பா. நீ தைரியமா இருமா, கண் கலங்காதம்மா. ஜக்கம்மா துணை இருப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்ப. அமோகமா இருப்பீங்க ரெண்டு பேரும், அமோகமா இருப்பீங்க. மாயா, அவர் ஏதோ சும்மா பேசிட்டு போறாரு, நீ கண்டுக்காத, இதெல்லாம் நம்ப கூடாது. சார், யார் சார் இவரு? நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்ட் வேணும். ஆமா ஆமா ஆமா, அது கதை ஓட்டு வந்த. எப்படி சார், நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கேன். என்ன பணம் போடுறவன் நான், எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு? ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆயிடும். கதையெல்லாம் பேசி முடிக்கிட்டோம், அப்புறம் சாப்பிடு. வேலை நம்ம மெனு லிஸ்ட் பாக்கல போல இருக்கு. சரி, கதையை சொல்லு. கட் பண்ணா? ஐயோ, கட் பண்ணலாம் சொன்ன உன்ன வேறோட கட் பண்ணிடுவேன். ஒரு வீட்டுல அவங்க மாமா வீட்டுல ஹீரோயின பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான். ஒழுங்க சொல்லு, பைப்பை பிடிச்சு ஹீரோ மேல ஏறான். மாமாக்கு தெரியாம முறப்பொண்ண பார்க்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா? சாரி சார், சார் ஃப்ளோல வந்துருச்சு, இனிமே கட்டே பண்ண மாட்டேன். விஷ்ணு, எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்கடா, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிற? இப்ப கூட கனவுல தான் வருவியா? சௌமியா, விஷ்ணு, விஷ்ணு, சௌமியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போ, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல விஷ்ணு. என்ன பிடிக்கலையா உனக்கு? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் சொல்லாத விஷ்ணு. ஐயோ, நான் உங்ககிட்ட போய் சொல்லல.
மாமா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன விட்டுட்டு போகாதடா. I love you. உள்ள மிஸ் பண்ண தெரியுமா? நீ எப்போ என் கூட இருக்கணும் விஷ்ணு. சார் சார் எங்க போறீங்க? ஹீரோ மொட்டை மாடியில் இருக்கிற ஹீரோயின் ரூம்ல தானே இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு ஃப்ளோல அப்படி தான் வரும். சார் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது ஜாக்கிரதையா இருக்கு. ஏப்பா தம்பி உனக்கு எதாவது புரியுது? இல்ல பாஸ். உனக்கு உங்க கூட நான் எப்ப சேர்ந்தனோ அப்ப இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. சௌமியா என்ன இவ்வளவு நேரம் என்ன இந்த பைய உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி போயிட்டாப்பா? ஓடி போயிட்டானா? அவன் பயப்பில்லம்மா, நடிக்கிறான், பயந்த மாதிரி நடிக்கிறான். போயிட்டானா? அத ஓடுற பாரு, ஓடுற பாரு. அப்பா அப்பா என்ன அப்பா நோப்பா விஷ்ணு அவனை இழுத்துட்டு வரேன் பாரு. சார் தயாரிப்பு. ஐயோ மறுபடி திரும்ப வர்றாரு, என்ன கேட்க போறாரோ? வந்தான் போனான். யார் வந்தா யார் போனா? எல்லாம் ஃப்ளோல அப்படியே நீ புரிஞ்சுக்குவ, நீ கதைக்குவ. ஹீரோ இப்ப எங்க போனா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? அட தம்பி கதையே உனக்கு தான் தெரியும். ஹீரோ எங்க போனா? சார் ஹீரோக்கு நைட் தங்க இடம் இல்ல, அதனால எங்க போவாங்க? தியேட்டருக்கு தான் போவாங்க. எந்த தியேட்டர்? எந்த தியேட்டர்? அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல தியேட்டரா புடிச்சுக்கலாம் சார். அட பட்ஜெட் பத்தி நீ கவலைப்படாத, எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சொல்லு எந்த தியேட்டர்னு. ஐயோ டென்ஷன்ல எந்த தியேட்டர் பேரும் ஞாபகத்துக்கு வரலையே. ஒரு கமலா தியேட்டர் மாதிரி. கதை அவருக்கு தான்டா தெரியும், சொல்லு ராஜா. கதை அவருக்கு தெரியும் சார், கமலா தியேட்டர் தான். ஆமா வர கால் மறுத்து போதரா பாஸ். என்ன அப்பப்போ போறாரு, ஒருவேளை வைரஸ் சரியில்லையோ? இல்ல நம்ம கதையை காப்பி அடிச்சு பக்கத்து ரூம்ல வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா? எனக்கும் அதே சந்தேகம் தான் பாஸ். ஐயோ மாயா படுத்துக்கு போயிருக்கலாம், ஆனா ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி விஷ்ணு, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல மாயா, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆனா போதும். ஆமா சௌமியா கிட்ட எல்லாம் பேசிட்டியா? எங்க, சொல்லும்போதே மாமா வந்துட்டாரு, ஓடியே வந்துட்டேன். அவர்கிட்டயே பேசலாமே. ஐயோ அவர்கிட்ட பேசுறதும் மரத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் ஒரு டைப்பு. சரி நாளைக்கு பாண்டிச்சேரி போகணும்னு என்னை கூட்டிட்டு போறியா? என் கூட இருக்க உனக்கு பயமா இல்லையா? இல்ல ரொம்ப தைரியமா இருக்கு. நீ போயிட்டா தான் என்ன பண்றதுன்னு நினைச்சு பயமா இருக்கு. உன் ஃப்ரெண்ட் பழம் எங்க? தெரியல, அவன் ஃபோன் பண்ண சரியா பேச முடியல, மாமா வீட்டில் தான் இருப்பான். ஆமா நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியா? நோ. ஓகே இப்பவே நான் அவனை செக் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ற மாதிரி. ஓகே ட்ரிங் ட்ரிங். ஹலோ மாயா, பேசு மாயா. ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, இப்பவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன். ஓ ஹாய் சொல்லிட்டா ஒருவேளை நீ என்ன தப்பா நடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. சொல்லட்டுமா? வா மாயா மீட் பண்ணலாம். ஏ மாயா இது பாரு, சோ கியூட்ல, அதான் தூக்கிட்டு வந்தேன். ஓ ஹாய் ஹாய் வேணுமா? எனக்கு தெரியும். அதுவா நம்ம வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சுதான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க.
இங்க ஒரு ஞானி வந்திருக்காரு, சொன்னதுலாம் நடக்குது. பா டைரக்டர் தானே வந்தாரு, ஞானி எப்ப வந்தாரு? நம்ம டைரக்டர் தான்டா, வந்து பாரு. முற்றும் துறந்த முனிவர் கட் பண்றாரு, ஓபன் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சீக்கிரம் போங்கடா, தியேட்டர்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் மாயமா மறைஞ்சிட போறாங்க. பின்னி பிசில் எடுத்து பிரிச்சு பயன் பாத்துற நீங்க வைங்க. எங்கயா கமலா தியேட்டர்? எங்க எங்க இருங்க, வாட்சிங் பண்ணிட்டு இருங்க. ஏய் கேட்ட ஓடிக்கிற, உள்ள போணும். டா ரெண்டு பேரும் ஒருத்தர் போடுதலே, நீ உள்ள போலாம். ஏய் தியேட்டருக்கு உள்ள போணும்ங்கறாரு. யோ வட விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, தியேட்டருக்கு போக முடியாது. உள்ள போனாலும் உங்களுக்கு எல்லாம் தனியா படம் போட மாட்டாங்க. ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுடா. உரிச்சு வச்ச தேங்காய் நாரத்துக்கு தலையில வச்சுக்கிட்டு தேடி வந்திருக்கான். தேடி இவன் மூஞ்சி ஒழுங்கா இருக்கா? முகம் கட்டையா இப்படி பேசிட்டு போறானே. வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்ல. அன்னெசரி திங்ஸ் ஐ டோன்ட் லைக். அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? ஆமா, மாட்டிக்கிட்ட படம் முடிச்சிருமே. சொல்லுடா. அடா படம் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ், இதேதான் பொழுது அன்னைக்கு சொல்லிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறடா. சார் சார் சார், இப்ப என்னண்ணா பண்றது? போய் பாரு யார் நல்லா ஓடி வர்றாங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு. போய் தேடி என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? கற்கால மனிதர்கள் என் பரம்பரையை இழுத்து திட்டார். அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜடம் மாதிரி நிக்கிறீங்க. மானங்கிட்ட மகாராஜாவோட பெரியவன் யாரு? நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் மறந்துடும். ஐயோ பாவம். நைட்டெல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன, நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க, நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே. ஓகே பை. நல்ல வேலை பாக்கல, தூங்கிட்டு இருக்கான். என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுமாரியா அண்ண ரெடி ஆயிட்டார்ல கதை கேக்க. கிளம்புங்க கிளம்புங்க. யோ மணி என்னையாச்சு? அஞ்சு ஆயிடுச்சு, சேவல் கூவிடுச்சுல. வாங்க வாங்க. யோ அஞ்சு மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்க எதையா வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதா என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர், நல்ல தூக்கமா? எங்க என்ன ஆச்சரியம், குளிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி படக்கூடாது போல இருக்கு. ஆமா, அந்த பொண்ணுடைய லவ்வர் சென்னைக்கு வந்துட்டானா? எந்த பொண்ணோட லவ்வர் சார்? அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவ்வர். ஆறுல ஆரம்பிக்குமே. ராகுல் சார் பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லிய கதைனா வந்துட்டான் சார். வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்லா தேடட்டும். ஏன் மாப்பிள்ள இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு, அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். ஏழவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சு இல்ல? அட்டன் பண்ணு. இப்போ எங்க இருக்கான்னு கேளு. நோ டேய், நானும் மாயோ எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய் கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய் வடபழனி பிரான்ச் இல்லடா லூஸ், கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன்.
முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட் என் பேக்ல தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? ஓகேடா பை. எங்க இருக்காமா அங்கிள்? வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்கிள். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா? ஆமா அங்கிள். எத்தனை டிக்கெட் எடுத்தான்? மூணு. சி ரெண்டு அங்கிள். ஏண்டா தலையில கொட்டிக்கிற? மூணா ரெண்டா? ரெண்டு டிக்கெட் அங்கிள். அப்ப இந்த பொண்ணு எங்க? தெரியல அங்கிள். எஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குது இங்க? என் கதையிலும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்ன காலங்காத்தால குட் மார்னிங் ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒண்ணு இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார் உண்மையிலே என் கதையில இதுதான் சார் சீனு. எங்க காதல இருக்கீங்க? அவர் பேசினதுனால நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சுட்டு அங்க யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறால் நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமாரா, ஏன் சார் உன போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போனோம். இப்ப சொல்றா எந்த பஸ் ஸ்டாண்ட்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு அங்கிள். அங்கிள் அவன் ராமையும் அனுமரு அப்படியே உதவி செய்யறாரு. டேய் பசங்களா, நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும், ஒழிய எங்க கிட்ட இருந்து அவங்க மிஸ் ஆக முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அதை செஞ்சு சொல்றேன். டேய் அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா? சார் அவர் படத்தோட ஹீரோ சார், அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டானா? கட் பண்ணலாம். மாயா இந்தா காஃபி சாப்பிடு. மாயா அம்மா கால் பண்றாங்க, இரு பேசி வந்துறேன். ஹலோ சொல்லுமா. டேய் விஷ்ணு எங்கடா இருக்க? யாரோ பொண்ண கூட்டிட்டு சுத்துறியா? யாரடா அந்த பொண்ணு? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ப்ளீஸ். நீ ஒண்ணு இல்லன்னு சொல்ற? மாமா அப்பாக்கு போன் பண்ணி திட்டறாரே, என்னதாண்டா நடக்குதாங்க? டேய் அம்மாட்டையாவது உண்மையை சொல்லுடா. ஐயோமா நான் உன் புள்ளமா, என்ன நம்பு. நான் வெறும் ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்புறம் என்ன ஃபோன் பண்ண பேச மாட்டேங்கற? உன்னை தேடி உங்க அப்பா சென்னைக்கு வந்திருக்காரு, முதல்ல அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசு. ஆஹா அப்பா வந்துட்டாரா? இனி அவரும் நோண்டிட்டு இருப்பாருமா. ப்ளீஸ்மா. ஆமாம்மா இங்க தான் இருக்கா. மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க. சாரி சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஏ வாமாயா நம்ம போலாம் வா. எங்க என்ன ஏதோ கட்டி வந்த மாதிரி நடக்கறீங்க? ஓடி போடி காலெல்லாம் வலிக்குதுடா. ஓடனா கால் தான் வலிக்கு, அப்புறம் கையா வலிக்கும். தூங்க விடாம பண்ணே. நல்ல மூஞ்சிய பாருங்க, 9 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கு மூஞ்சி. சரி விடு விடு விடு, நமக்குள்ள தயாரா வேண்டாம். இந்த தடவை மாப்பிளை விட கூடாது, அலர்ட்டா இருக்கணும், அமைக்கணும். நாம இங்க நிக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன போய் இந்த பழ வேற வந்தானா இல்லையான்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சானோ?
ஐயோ ஏ அந்த இருக்க மாப்ள அதாவது கதை பிரகாரம் உங்க மச்சான் இந்த உருப்படாதவனை பெத்த அந்த உருப்படாதவன் வரானா வரட்டும் ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டட்டும் வைக்கிறேன் நீங்க இந்த கேரக்டரோட அப்படி செட் ஆயிட்டீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு என் கதை ரொம்ப பிடிச்சு போச்சு நினைக்கிறேன் என்ன பண்றது எல்லாரும் கதைய ரசிப்பாங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏய் நீ சீக்கிரம் சொல்லி தொலை இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டுரு அப்ப இத அவன் அப்படியே முழுசா என் சோல்ஜருக்கு போடுறான் நாலால் வச்சு தின்னுமில்ல ரொம்ப சந்தோஷம் சார் மரியாதை ரொம்ப குறையுது இவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும் சார் இப்போ அந்த ஹீரோட முறப்புண்ணு வீட்டு விட்டு அழுதுகிட்டே ஓடுது ஏய் பப்பி சௌமியா பப்பி ப்ளீஸ் நில்லடே சௌமியா ஐயோ நான் போணுமா சௌமியா அப்பா விஷ்ணுவை கண்டுபிடி பாரு நில்லு கேளு ஓ விஷ்ணு எங்கேயும் போக மாட்டான் ஐயோ பாட்டி என்ன விடுங்க பின்னாடி வராதீங்க சௌமியா நில்லடே சொன்ன கேளு நில்லடி இவன் வேற இந்த கருமம் பிடிச்ச கதையை கேட்டுக்கிட்டு உண்மையிலேயே உங்க பொண்ணு அங்க கண்ணீர் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா நீங்க இவங்க கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்கியா வா வந்து அவளை சமாதானம் பண்ணு என்ன பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா விடுங்கப்பா நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் தெரியும் ஜரம் அடிச்சா திரும்ப அடி அடிக்கலன்னு என் குடும்பத்துக்குள்ளயா கலகம் பண்ணிட்டு இருக்க உன்னை பாடுற வணக்கம் டைரக்டர் சார் யோ போ சார் எங்க இருக்க நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி சொல்லு 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 யோ அதை ஏன் கேக்குற எல்லாரும் காது வச்சு கதை கேட்பாங்க இந்த ஆள் கண்ணு வச்சு கதை கேக்குறான் ஒண்ணுமே புரியல ப்ரோ நம்ம கதையில எப்படி ஒரு ஆக்ஷன் பேக்க இல்ல ப்ரோ யோ கதையில இல்லையா நான் ஒவ்வொரு சீனா சொல்ல சொல்ல அவன் கண்ணுல ஆக்ஷன் தெரியுது என்ன கதையை ஃப்ளோவை சொல்ல விடாம ரொம்ப ரொம்ப அவசரப்படுத்துறான் என்ன கொலையே பண்ண துணிச்சிட்டானா பாரு ப்ரோ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க புதுசா நான் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஃபுல் பவரா வந்திருக்கு யோ அதுக்குள்ள என் கிளைமேக்ஸ் முடிச்சிரும் போல இருக்கு நீங்க வந்தா தான் நான் இங்க இருந்து வர முடியும் கிரீன் பார்க்ல உட்கார்ந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன் இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பயந்து போயிருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டீங்களா நான் பாத்துக்கிறேன் டோன்ட் வரி பி ஹாப்பி எங்கடா உங்க டைரக்டர் பாத்ரூம் போயிருக்காரு சார் பாத்ரூம் போயிருக்காரு நான் இங்கே போயிட்டேன் சார் கழுவுடா சாரி சார் டேய் டைரக்டர் பாத்ரூம்ல என்ன பண்ற சார் பாத்ரூம்ல இருந்து பலகாரமா செய்ய முடியும் இதோ வர சார் டேய் சீக்கிரம் வாயா சார் வர மாட்டீங்க சார் வந்தோடனே வந்துடுறேன் நீ வரல பலகாரத்தை நானே பிரிச்சு எடுத்துருவேன் வாயா ஐயோ நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் தெரிஞ்சாகணுமா இல்ல நான் சாவணுமா ஐயோ தெரியாச்சு வெளியவாடா இதோ வந்துச்சு சார் இதோ வர சார் புரியுற மாதிரி எனக்கே தெரியலையே விஷ்ணு அந்த பொண்ண விட்டுட்டு மரியாதையா வரப்போறே இல்லையா அப்பா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இல்ல புரிஞ்சுக்குங்க அவ ஆபத்துல இருக்கப்பா என்ன விஷ்ணு டேய் ஒரு மண்ணு வேணாம் இவ இவ ஒருத்திக்காக எல்லாரும் விட்டுட்டு போக போறியா நான் எங்கயும் போக மாட்டேன்ப்பா ப்ளீஸ் என்ன நம்புங்க நான் எங்கயும் போக மாட்டேன் இதுக்கு அப்புறம் உன்னை எப்படி நம்புறது
எல்லாத்தையும் காரணம் இந்த ஓடுகாதி. இது பாருப்பா, வேண்டாம். இவ ஒருத்திக்காக நீ ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும்? அப்பா இவளை பத்தி தப்பா பேசாதீங்கப்பா, தேவை இல்லாம பேசுறீங்க. அவளை திட்டம் உனக்கு ஏண்டா கோவம் வருது? அவளை பிள்ளையா மச்சானுக்கு என்ன புதிர் சொல்றதுன்னு தெரியலையே. Oh!
சென்னை சொல்றா. டே விஷ்ணு, நேத்து ஒரு பொண்ணோட கல்யாணத்தை பத்தி விசாரிக்க சொன்னேன்ல, அந்த பொண்ணோட பேர் என்னடா? மாயா. மச்சி, நீ சொன்ன அட்ரஸ்ல மாயாங்கிற பொண்ணு இருக்காடா? அவளுக்கு கல்யாணமும் ஆயிருச்சு, அவ இன்னைக்கு ஹனிமூன் போயிட்டா. மச்சி, உன் பக்கத்துல இருக்கவங்க யாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன்டா. டே மச்சா, என்னாச்சுரா? நீ சொன்னேங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்டயே விசாரிச்சிட்டேன். அந்த பொண்ணையும் போட்டோ எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ப செக் பண்ணி பாரு. யார் நீ? மாயா. உண்மை சொல்லு, யார் நீ? நீ மாயா இல்ல, நீ ஒரு கொலைகாரி. அதான் கொலை பண்றதுக்கு தோர்த்துட்டு செய்யல. இப்போ வழி இல்லாம என்ன காப்பாத்திக்கதான் செஞ்ச. பட் அவன் செத்த விஷயம் எனக்கு தெரியாது விஷ்ணு. அப்ப ஏன் என்கிட்ட சொல்ல? உன்னை காப்பாத்துக்கு என்ன யூஸ் பண்ணிட்டல்ல? சொல்லு, உன் பேர் என்ன? யாருன்னு எனக்கு தெரியல. என்ன நம்ப பிளீஸ். உன்னை ஏமாத்து வந்த விஷ்ணு. போதும், இன்னும் எத்தனை போய் சொல்ல போற? என்ன நடிப்பு! உன்னை பாவம் நினைச்சு உன்னை ஹெல்ப் பண்ண வந்தா பாரு. என் அப்பா பேச்ச கூட கேக்கல. இதெல்லாம் எனக்கு நல்லா வேணும். நீ தப்பா புரிஞ்சிருக்க விஷ்ணு. இல்ல இல்ல இல்ல, இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ் விட்டு விஷ்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னன்னு தெரியுமா? போதும் பிளீஸ். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன், என்னாச்சு? நாளைக்கு ஸ்வேதாவை இவன் கூட தான் பார்த்தேன். இவன் கூட பார்த்த? ஹலோ மிஸ்டர், எங்க போறீங்க? ஸ்வேதா எங்க? இவர் கூட தான பார்த்தா? அன்னைக்கு ஸ்வேதாவும் கூட ஐயப்பன் கோயில் கிட்ட பார்த்தல்ல. ஸ்வேதா அவ இப்ப எங்க? உங்ககிட்ட ஸ்வேதான்னு சொன்னாளா? அப்போ உங்ககிட்ட என்னன்னு சொன்னா? என்கிட்ட மாயான்னு சொல்லி ஏமாத்திருக்கா, உங்ககிட்ட ஸ்வேதான்னு சொல்லி ஏமாத்திருக்கா. மாயாவா? எத்தனை பேரை ஏமாத்திருப்பாளோ. ஏமாத்திட்டாளா?
சரி இப்ப எங்க இருக்காவ? நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ரெண்டு நாளா ஊர் சுத்து வச்சிட்டா, இன்னும் எவ்வளவு பேரை ஏமாத்த போறாளோ. ஏய், யார பார்த்து என்னடா பேசுற? அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஏ சைலண்ட் ஆயிட்டீங்க? கம் ஆன், விளையாடுங்க. ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்துதான் இப்ப டீச்சரா வந்திருக்கேன். என் பேரு ஸ்வேதா. இனிமே நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். சிட் டவுன். ஓகே, இப்ப உங்க எல்லாரோட பேரையும் ஒவ்வொருத்தரா சொல்லணும், சரியா? சரி மேம். ஃபர்ஸ்ட் நேம். மை நேம் இஸ் விஜய். நெக்ஸ்ட். மை நேம் இஸ் வருண். மை நேம் இஸ் பாலகுமார். நீ சொல்லு. மை நேம் இஸ் மகதி. My name is Pavitra, daughter of Balakrishnan. உனக்கு உங்க டாடிய ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். மம்மிய? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ். அப்ப என்ன? பிடிச்சிருக்கு மிஸ். புதுசா ஒரு டீச்சர் வரப்போறதா சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு பிடிச்ச டீச்சரா வந்திருக்கீங்க. I like you மிஸ். பிரில்லியண்டா பேசுறியே. வெரி குட். சரி, இந்த கிளாஸ்லயே யாரு நல்லா படிப்பா? பவித்ரா தான் மிஸ். ஆஹா, பவித்ரா. இனிமே பவித்ரா மாதிரியே எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகே, சரியா? ஓகே மேம். சொல்லு ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது? பியூட்டிஃபுல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்த கனவு இப்பதான் நிறைவேறிருக்கு. ஐ அம் என்ஜாயிங் இட். ஸ்வேதா, நான் உன்னை கேட்டா நீ கோபப்பட மாட்டே? எக்க தப்பா கேட்ட அடிவிழும். தப்பா எல்லாம் இருக்காது. ஏய், பில்ட் அப் பண்ணாம மேட்டர் சொல்ல. நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு எம்சிஏ முடிச்ச, ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிருந்தனா மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். அத விட்டுட்டு ஒரு கான்வென்ட்ல போய் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கியே, இது உனக்கே அபத்தமா தெரியல? இதுல என்ன அபத்தம்? எனி டைம் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கோமே, அதெல்லாம் ஒரு ஜாபா? அப்புறம் ஒரு டீச்சரா வர்க் பண்ணனும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். பாரதி என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? யாரு? நம்ம சாயஜி சிண்டையா? உன் மண்ட. நான் சொல்றது நம்ம பாரதியாரு. ஓ சாரி சாரி. ஐ லைக் டீச்சிங் ஜாப். மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே சொல்றாங்க. அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்துல இருக்கிறது நான் செஞ்ச புண்ணியம். ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லைக் யூ னு சொன்னேன். தேங்க் யூ. சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அங்கிள். வரே. இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க. ஓகே மேம். மேக்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. ஓகே மேம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங்மா. பவித்ரா கிளாஸுக்கு போ, அப்புறம் பார்க்கலாம். ஓகே மேம். பவி, எங்கடி போற? கிளாஸ்க்கு தாண்டி போயிட்டு இருக்கேன். உங்க அப்பா வந்தாரே, பாத்தியா? எங்க அப்பா இங்க எதுக்கடி வரணும்? ஆமாண்டி, நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே வரும்போது அவர் மேலே ஏறி போறத பார்த்தேன். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ராவோட அப்பா. அதுக்கு என்னப்போ? சார், நான் ஆட்டோ ஓட்டி பழக்கிறவன். எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். நான் ஸ்கூலில் குழந்தைய பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா? நான்சென்ஸ். ஃபீஸ் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா? ஆமாங்க சார். 3 மாசமா ஃபீஸ் கட்டலைன்னா தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கும் போதே ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் என்ன தர்மத்துக்காக ஸ்கூல் கட்டி வச்சிருக்கேன்? சரி, நாளைக்கே ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க மொத்தமாக. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க சார், எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். ஃபீஸ் கட்ட ஒர்க் இல்லைன்னா எதுக்கு சார் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? அதுதான் கவர்மெண்ட் தெருவுக்கு நான் அந்த ஸ்கூல் கட்டி விட்டுருக்கல, அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே? பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு பெற்றவங்க ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு யோசிக்கணும் சார். என் பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ளை சார், ரொம்ப புத்திசாலி சார். இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா இன்னும் நல்லா படிப்பா இருந்தா கஷ்டப்பட்டு எங்க சேர்த்தோம் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நிச்சயமா பணத்தை கட்டிடுறேன். சரி, உங்களுக்காக 1 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிடுங்க, இல்லனா பொண்ணு நாளைக்கு ஸ்கூல் கிளம்ப. சார், உங்க கால கேட்டுக்கிறேன் சார். கால எல்லாம் விழுந்துக்கிட்டு என் காலில் விழுகிறதுக்கு வேற யார் காலையில் விழுந்து ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்க, இல்லைன்னா குழந்தைய வீட்டோட வச்சுக்கோங்க.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன், அவர் மனசே மாறல. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பவித்ராவை ஒரு சாதாரண ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க. மெதுவா பேசு, அவ காதல விழுந்துற போது. அவ அப்பவே தூங்கிட்டாங்க. சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? என்ன ஆனாலும் சரி, அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறதா? ஏதாவது சின்ன ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க. நல்ல யோசனை பண்ணி பாரு. நீ சாதாரண ஸ்கூல்ல படிச்ச படிப்புக்கும் வாங்கின மார்க்குக்கும் கான்வென்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா எந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கும் தெரியுமா? எல்லா ஸ்கூல்லையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் சரியா கத்து கொடுத்திருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க ஏன் கான்வென்ட் தேடி ஓடணும்? அதெல்லாம் சரிங்க, இப்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது? போன மாசம்தான் மகளிர் சுய உதவி குழுவுல 5000 ரூபாய் வாங்கி வீட்டு வாடகை கட்டினேன். இப்போ அதுக்கும் மாசம் மாசம் வட்டி கட்டணும். வேற ஏதாவது வைக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்ல. வேணா என் தாலி இருக்குங்க, அதை ஏதாவது ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும். இதுவாவது உன் கழுத்துல இருக்கட்டும். விற்கிறதுக்கு ஆட்டோ இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. நான் குடும்பத்தையும் காப்பாத்துவேன், பிள்ளைய நல்லா படிக்கவும் வைப்பேன். ரிலாக்ஸ்மா, விஷயத்த சொல்லு. என் கிளாஸ்ல பவித்ரான்னு ஒரு பொண்ணு, செம்ம கியூட், ரொம்ப புத்திசாலி. இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ மெச்சோர். பட் புவர் ஃபேமிலி. 3 மந்த்ஸ் ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவ அப்பா கரஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து எப்படியாவது ஃபீஸ் கட்டுறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு. அவத்திர முன்னாடியே எட்டி உதச்சிட்டாரு. பவித்ராவோட ஃபாதர் அழுதுகிட்டே போனதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரே ஆப்பு யூடியூப் தான். இதெல்லாம் பென் கேமரால ஷூட் பண்ணி நெட்ல தட்டி விட்டு வச்சுக்கோ, அப்புறம் பப்ளிக் பார்த்துப்பாங்க. இல்லாதவங்களோட பலவீனம் இருக்கிறவங்களுக்கு பலம். இப்ப என்ன பண்ணலாங்கற? எதனா அடிதடில இறங்கிடலாமா? நோ, அது வேற மாதிரி ஆயிடும். அப்ப கண்ணத்துல கையை வச்சு கவலைப்பட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? எனக்கு வர கோவத்துக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் அரையணும் போல இருக்கு. சரின்னு சொல்லு, அந்த வேலைய நான் பண்றேன். வேண்டாம்ப்பா, அவளுக்கு நானே ஃபீஸ் கட்ட போறேன். மிட்டம் டெஸ்ட் வரப்போது அவ ஒழுங்கா படிக்கணும். குட் ஐடியா. அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு, நாங்களும் ஷேர் பண்றோம். தேவைப்பட்டா சொல்றேன். தேங்க்யூ. சரி, இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத, நாளை காலை எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் இன்டர்நேஷனல் செஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் அந்த கேம்ஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். இந்த மாதாந்திர கட்டணங்கள் வந்து நிறைய பேர் கட்டாம இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கட்டிட்டீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி பணிகள் எதுவும் தடைபடாம நல்லபடியா நடக்கும். உங்ககிட்ட கொடுத்த அசைன்மெண்ட் ஒழுங்கா முடிச்சிருவல?
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல தம்பிலாம் இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஒழுங்கா பாத்து பாருல. அண்ணனே சொல்லிட்டாரு, நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் பெர்ஃபெக்டா முடிச்சிருவாங்க. சரி ஓகே, நீ கிளம்பு. அண்ணா இந்த மேட்ரு அதை நான் பாத்துக்கிறேன். ஆ சரி சரி டேய் வாடா. ஸ்கூல்ல என்ன ஆளுங்களே காணோம்? ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். என்னப்பா சாமி ஃப்ரீயா இருக்கேன்? நான் எங்க மேடம் ஃப்ரீயா இருக்கிறேன். நம்ம ஸ்கூல்ல ஒரு மணி நேரம் பெரிய கலவரம் ஆயி போச்சு மேடம். என்னாச்சு? நம்ம பவித்ரா பொண்ணு இல்ல மாடியில இருந்து கீழ விழுந்துருச்சு மேடம். பவித்ராவா? ஆஸ்திரி ஒன்று இருக்கு மேடம், போற வழி இறந்துருச்சா மேடம். கரஸ்பாண்டன்ட் எங்க? மாடி இருக்கிறாங்க மேடம். வாஷ்வேதா கிளாஸ்க்கு போல. கேவலம் இந்த பணத்துக்காக தானே சார் ஒரு அப்பாவை பொண்ண கொண்டுட்டீங்க? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காசு கொடுத்துருந்தா அநியாயமா ஒரு உயிர் போயிருக்காதுல்ல? ஒரு குழந்தைய கொண்டுட்டியே. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, செத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டா. இதோ பார்ஷ்வேதா, உனக்கு சம்பளம் பத்தலன்னா கேளு, சேர்த்து தர. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாத. இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். தப்ப தட்டி கேக்குறதுக்கு தகுதியோ பதவியோ தேவையில்லை, மனுஷங்களா இருந்தா போதும். யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஃபீஸ் கட்ட முடியலங்கிற ஒரு சாதாரண காரணத்துக்காக ஒரு அப்பாவி குழந்தைய அநியாயமா கொண்டுட்டீங்களே, அந்த பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான்சென்ஸ், அவ மொட்டை மாடியில இருந்து விழுந்து தானா செத்ததுக்கு நானா காரணம்? எஸ் நீங்க தான் காரணம். ஸ்டூடண்ட்ஸ் ஃபீஸ் கேட்டு டார்ச்சர் பண்றது இல்லாம அத கேக்க வந்த பேரண்ட்ஸையும் இன்சல்ட் பண்ணி அனுப்புறீங்க. ஆமா, இப்ப என்னங்கற, எனக்கு பணம் தான் முக்கியம். ஸ்கூல் நடத்துறது என்ன, காய்கறி வியாபாரம் பண்றது நினைச்சியா? பிளாட் வாங்கி பில்டிங் கட்டுறதுல இருந்து கவர்மெண்ட்ல டாப் டு பாட்டம் படி அளக்கிற வரைக்கும் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மாசம் ஆனா 30,000-40,000 வேணும்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அப்ப எப்படி கொடுக்க முடியும்? இப்படி வாங்கினாதான் எல்லாம் கொடுக்க முடியும். பாவத்துக்கு துணை போறது மிகப்பெரிய பாவம். அந்த குழந்தையோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஆமா, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவியா? என்ன பாக்குற, போன வருஷம் இதே மாதிரிதான் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பையனை வெயில்ல முட்டி போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். வெயிலோட குடும்பம் தாங்காம செத்து போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது, பாடியை தூக்கி செப்டிக் டேங்க்ல போட்டு விளையாடும் போது தவறி விழுந்துட்டான்னு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணி எல்லாரையும் திசை திருப்பிட்டோம். என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்ட? 7th standard ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல பொணமா கிடந்தானே, ஏன் தெரியுமா? ஸ்விம்மிங் கத்துக்கணும்னா கோச்சுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அவன் கொடுக்கல, அதனால அவனா போய் ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு பார்த்தான். என்னாச்சு, போய் சேர்ந்துட்டான். பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணி ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு பார்த்தாங்க. அடைக்க வேண்டிய வாயெல்லாம் அடைச்சு பிரச்சனைய ஒரு வழியை சமாளிச்சிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை மறைக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்தா போதும். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களாலதான் கல்வி இன்னைக்கு காசு கொடுத்தா கிடைக்கிற பொருளை மாறிடுச்சு. என்னடி பண்ணுவ, உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லார் வாயும் நீ அடைச்சிட்ட, ஆனா உன் வாயாலேயே நீ உளறிட்ட. நீ சொன்ன எல்லாத்தையும் இதுல ஷூட் பண்ணிட்டேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனை? நான் பேச Oh!
செத்துருப்பான் பார்த்தா உயிரோட இருக்காடா. ஏய் ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாருடி, எங்கடி கேமரா, எங்கடி அந்த பெண் கேமரா, எங்கடி, ஏய் எல்லா இடத்துல பாருங்க, இங்கதான் இருக்கும், போங்க தேடி பாருடா, ஒரு இடம் விடாதீங்க, எல்லா இடத்துல தேடுங்கடா, எங்கடி கேமரா, ஒழுங்கா சொல்லிடு இல்ல கொன்னுடுவேன், ஏய் பாருடா, ஏய் அப்படி போங்க. அவ ஒருத்தனை கொலை பண்ணது அவளுக்கே தெரியாது, எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவ இப்ப ஒரு அம்னீஷியா பேஷண்ட், யாருமே இல்லாம எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிக்கிற ஒரு அண்ணா தான் ஸ்வேதா. அவ இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? வாங்க போலாம். தெரியுமா? சரி வாங்க போலாம். ஸ்வேதா, ஸ்வேதா, அவ இங்க தான் இருந்தா, இங்கதான் இங்கயா தெரியுங்க. வா அப்படி போலாம், போ வந்து போ. தம்பி தம்பி, பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா? பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? இல்ல நான் நல்லா இருக்க பாட்டி. என்னப்பா உன் முகத்துல பதட்டம் தெரியுது, என்ன ஆச்சு? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதா? பாட்டி அன்னைக்கு ட்ரெயின்ல என் கூட ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அவளை இப்ப காணோம். விஷ்ணு வந்துட்டாமா? விஷ்ணு மாயா, சாரி மாயா, ஸோ சாரி, கோவத்தில் தெரியாமல் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. தேங்க்ஸ் யா. சே பரவாயில்ல, கிடச்சிட்டால அதுவே போதும். என்ன பல்லாக்கல வச்சு பவுனியர் அளவுக்கு என் கதையில என்ன குற்றம் கண்டுபிடிச்சே? ஐயே நிலைமை தெரியாம நக்கீரை ரஞ்சி பேசுறேனே, கன்ஃபார்மா நாக்க வெட்ட போறாங்க. நாக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அப்புறம் நாங்க சொல்லணும்டா. வந்து ஓபன் பண்ண. ஐயோ ஹீரோ என்ன காணோம்? ஹீரோ ரோ ரோடா தெரியுதா? இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு கொலை பண்ண ரவுடியா ரவுண்டா பண்றாங்க. ஐயோ அந்த ஹீரோ எம்எஸ் வாயி அந்த பத்து பேரையும் ஒத்தால நின்னு வெறுத்துக்கிட்டால. எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, கிளைமேக்ஸ் என்னாச்சு அதை சொல்றா? அதெல்லாம் சொல்லலாம் சார் வரா. அட கர்மம் பிடிச்சவன்களா, ஃப்ளோ ஃப்ளோன்னு இவன் ரெண்டு நாளா தாக்கறதான். இப்ப நீமா டேய், அந்த ஹீரோயின் என் மாப்பிள்ளைய விட்டு இப்ப போனாலா இல்லையா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கடைசியில என் மாப்பிள்ளை என் பொண்ண கல்யாணம் பண்ணணும், அதான்டா முக்கியம்.
என்ன டைரக்டர் சார், அவரு சார் கதையெல்லாம் மாத்துறாரு? உன் கதை தான், நம்ம சொல்றது அவருக்கு லைவா நடக்குதான். நீ மூடு, நீ தொர கிருஷ்ணபுரம் ஆத்மா வாழ தொடர்கிறான் கதையை சொல்லு. கரெக்டா கட்டு கட்டுனா உங்க ரெண்டு பேரையும் புட்டு புட்டுன்னு சுட்டு போடுவேன். பவருக்கு பவர் கட்டு போல இருக்கு, ரைட்னு சொல்லிட்டு என்ன ஆட்ட அண்ணா. ஓகே ஓகே, கிளைமேக்ஸ்ல தான் பெரிய பில்டிங்கா காட்டுறோம், அதுல தான் ஃபைட். ஃபைட் எண்ட்ல வில்ல அடிச்சு அடில ஹீரோ அந்த இடத்துல தொங்குறான். உன்னே ஏன் மாப்பிள அந்த இடத்துல தொங்குறான்னு சொல்றேன். ஏப்பா ஏன் கதையை சொன்னா இவரு கேப்பா கோவம் பொத்துட்டு வருது? நான் தான் போய் சொன்னேன்ல, அவர் கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டாருன்னு. ஹீரோட மாமனார் கேரக்டர் கொடுத்துருக்கேன், அவர் கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்றதெல்லாம் இல்லடா, நீ சொல்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. நான் சொன்னேன்ல, அது எப்படி லைவா நடக்கும்? என்கிட்ட காம்பியா, டேய் நீ சொல்றதெல்லாம் நடந்தா என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னடா ஆமறது? அந்த பெரிய பில்டிங் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லு. சார் கதை மட்டும் தான் சார் தெரியும், லொகேஷன் டைரக்டர் கேளுங்க சார். ஐயா எனக்கு தெரியாது சார். யோ நீ தானே கதை எழுதுற, நீயே சொல்லியா? எனக்கு கதையில தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அடைஞ்சோமான்னு போறத விட்டுட்டு என் வாழ்க்கைய எண்டி கெடுத்த. ரெண்டு நாளா தூங்கல சாப்பிடல, என் ஃபேமிலி என்ன வெறுத்து போலீஸ் என்ன தேடுற அளவுக்கு வச்சுட்டேடி. இவ்வளவு செஞ்ச உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? சார் ரெண்டு நாளா இவளுக்கு அடைக்கல கொடுத்து எங்களை திருத்த ஓடப்பட்டது இவன் தான் சார். இவனுங்க இருக்கிற தைரியத்தில் தானே எங்களை அலைய விட்ட. இப்ப பாரு பசங்களோட விளையாட்ட. Oh!
விஷ்ணு. கடைசியில் அந்த கிளைமாக்ஸ் எப்படி நடந்ததுன்னு சொல்லவே இல்லையே சார். நீங்க சொன்னதான் நடந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு தான் கொடுக்க போறேன் அட்வான்ஸ். சூப்பர் சார். அது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓபன் பண்ணா மண்டையும் பாரு. எல்லாம் அனுப்பியாச்சு. மாப்பிளைக்கு ஒன்றும் சூப்பர்டா கலகிட்ட. மாமா விஷ்ணு அவன் நல்ல ஃப்ரெண்ட்ரா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விஷ்ணு ஆர் யூ ஓகே? அவளே எப்போது என்ன நம்புறீங்களா? ஐயோ தச்சிட்டீங்க சந்தோஷம். நாரதர் எந்த ரூபத்துல கலகம் பண்ணாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு, அது நன்மையில தான் முடியுது பாருங்க. வாங்க வாங்க பரப்பலாம். டேய் என் ஃப்ரெண்ட பாத்தீங்களா? ஓகே வாங்க பாத்துமா கைய புடிச்சிட்டு வாங்க. அப்பதான் நல்லா அண்ணே படத்துக்கு பூஜை போட்டுருவோமா? விஷ்ணு ஆல் தி பெஸ்ட். மருமக கையால கொடுக்கட்டா. ஆமாங்க, இந்த படம் என் பேர்ல தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த அட்வான்ஸ் நானே குடுக்கட்டுமா? ஆமா அப்படியே டைரக்டர் கிட்ட கொடு. டைரக்டர் சார் கதையில சொன்ன ஃப்ரெண்ட் கேட்டன குடுத்துறீங்களா? அதுக்கு என்ன குடுத்துடா போச்சு. சூப்பர் சார். ஓபன் பண்ணா மாயக்கார மன்மதன் வயிலிருகாக வருடவன் ஆயக்கலைகள் தருவது அடுக்கடுக்காக சொல்லவன் இதழ்களாலே எழுதவாச்சக்காரி உன்னை அணு அணுவாக திருடவாஷத்தை நமக்குள்ளே குடியேறு நீ
Thank you.